அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெகல் தமிழ் நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வரக்கூடிய சிறந்தஞ்சு காசு பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் இன்னும் தேதிக்கு ஒருத்தர் புதுக்காரவங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த காசோட விலையில வந்து கிடைக்கணும்னு உயர்ந்துட்டு இருக்கு பார்த்தாதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய விலையை வருது அப்படின்னு சொன்னா இதனாலே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா புது வாங்குறது வந்து தயங்குறாங்க இதையும் தாண்டி ஒரு சிலர் புது கார் வாங்குறதுக்கு வந்து முன் வராங்க அப்படின்னா அவங்க சூஸ் பண்ற காசு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பட்ஜெட் கார்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படி பட்ஜெட் கார்ஸ் அப்படின்னு போனாலும் வந்து கண்டிப்பா ஒரு அஞ்சு லட்சம்

இந்த வண்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு விளம்பரம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப நாட்டுல வந்து இந்திய சந்தி நல்லா விற்பனை ஒரு வண்டியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி போறதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேன் டைப் வெஹிக்கிள் தான் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாக்கும்போது ஆன் ரோட் பேஸ்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல ஆரம்பிச்சு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது அஞ்சு லட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டியோட பேஸ் ரெண்டு வந்து நீங்க எடுத்துடலாம் அடுத்து இந்த வண்டியோட வேரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் நாலு வேரியன்ட்ல இந்த வண்டி அவைலபிளாக இருக்கு வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் சீட்டர் மற்றும் செவன் சீட்டர் அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு சீட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இரண்டு விதமான ஃபீல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மட்டும் சிஎன்ஜி அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு ஃபீல் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி போறதுல வந்து கொடுத்துருக்காங்க உங்க பட்ஜெட் எப்படி வந்து அதுக்கு ஏத்தமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பாக்கும்போது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இன்ஜின் தான் வண்டியோட பிஎச் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் போறதுல வந்து எழுபத்தி ரெண்டு பிஎச் வந்து பாத்தீங்க அப்படி இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க் அப்படின்னு பாக்கும்போது தொண்ணூத்தி எட்டு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இது பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தொரு புள்ளி ஏழு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சம் டாக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன் சீட்டருக்கு ஏற்ற பர்ஃபார்ன்ஸ் இல்ல அப்படின்னாலும் இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற பர்ஃபன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில நல்லா டீசென்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கேசிட்டி அப்படின்னு பாக்கும்போது நாற்பது லிட்டர் வந்து வந்து கொடுத்திருக்காங்க வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பாக்கும்போது பெட்ரோலுக்கு வந்து பதினேழு கிலோமீட்டர் மிலேஜ் எதிர்பார்க்கலாம் இதே சிஎன்சிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபது கிலோமீட்டர் கேஜ் வரையும் பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் மைலேஜ் பொறுத்தலையும் வந்து இந்த வண்டியில மைலேஜ் வந்து கிடைக்குது அடுத்த வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு கேர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனல் மட்டும் தான் அவைபலாக இருக்கு ஆட்டோமெட்டிக் வந்து இந்த வண்டியில கிடையாது அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல இரண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது நமல் ஆலேஜ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல ஹெட்லாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்த வண்டியோட இன்ஃபர்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நீங்கள் டாப் மாடலே போனாலும் வந்து நார்மல் அலேஜ் சிஸ்டம் தான் வந்து கிடைக்குது வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண்பத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில பூட் ஸ்பேஸ் எதிர்பார்க்கலாம் மூணு ரூபா இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் ரெண்டு ரூபா எடுக்கிறீங்க ஃபைவ் சீட்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூத்தி நாற்பது லிட்டருமே பாத்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அடுத்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாரியோட ஈகோ அப்படின்னு வேன் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ ஸ்டார் வந்து சேஃப்டி ரேட்டில் வாங்கிருக்கு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்துல வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா சொல்லுங்க அடுத்து நம்ம நான்கு இடத்துல எந்த கார் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியோட எஸ் அப்படின்ற ஒரு கார் கார்த்தம் பாக்க போறோம் இந்த கார் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கார் லான்ச் ஆகும்போதே பாத்தீங்க அப்படின்னா பலரடியே வந்து நல்ல வரவேற்பது அப்படின்னு சொல்லுவேன் மாறுதி இந்த காரை மார்க்கெட்டிங் பண்ண போதே வந்து இந்த மினிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க உங்களால் அதிக காசு கொடுத்தது வந்து பெரிய எஸ்வி வாங்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி மினி எஸ்வி வந்து நீங்க வாங்கலாம் அப்படின்னா சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஹேஷ்பேக் போறவங்க பல பேர் வந்து இந்த மினி எஸ்வி கார வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாக்கும்போது சென்னையோட ஆன்ரோட் பிளஸ்கே வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்து ஆரம்பிச்சு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது இந்த கார் நீ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாக்குள்ளேயே வந்து இந்த காரை வாங்கிடலாம் இந்த வண்டியோட வேரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் பதினாலு வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து அவைபிளா இருக்கு அடுத்த வண்டியோட டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மினி எஸ் தான் வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது இது வந்து ஒரு ஃபோர் சீட் கார் நாலு பேர் வரையும் தரமான உட்காரலாம் ஆனா நீங்க அஞ்சு பேர்ல உட்காந்து போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சொல்லுவேன் அடுத்த வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பாக்கும்போது இந்த வீடியிலுமே வந்து பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி அப்படின்ற இரண்டு ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சிசி கொடுத்துருக்காங்க த்ரீ சிலண்டர் இன்ஜின் தான் வண்டியோட மட்டும் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா அறுபத்தி பண்ணுது டார்க் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறு நூற்றாண்ட் டாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது இது சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி மூணு பிஎஸ் பி ப்ரொடியூஸ் பண்ணுறது டாக் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி எட்டு நியூட்டம் நூற்றுமீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டியோடீல் கேப்சிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டி கொடுத்துருக்காங்க வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சிஎஞ்சி பாத்தா அப்படின்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கேஜருமே வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம் வண்டியோட கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வந்து அஞ்சு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாக்கும்போது மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு விதமான ட்ரான்ஸ்மிஷன் வண்டியில அவைலபிளா இருக்கு சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆலோஜ் கொடுத்துருக்காங்க வண்டியோட இடர்டைமென்ட் அப்படின்னு பாக்கும்போது செவன் இன்ஸ் டஸ்ரீன் கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட போட்ஸ் பிளே அப்படின்னு அப்படின்னா இரநூத்தி எழுபது லிட்டர் வந்து அப்படின்னா போட் பிளஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட சஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பாக்கும்போது இந்த வண்டி பொறுத்தல வந்து ஜீரோ சோத்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இந்த வண்டி போறதுலயும் வந்து சேஃப்டி வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்து நம்ம மூன்றாடத்துல எந்த பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டட்ஸனோட ரெடிகோ அப்படின்னு ஒரு தான் பாக்க போறோம் டட்சன் பொறுத்துல வந்து எந்த ஒரு கார் விற்பனை இல்லையோ இந்த டட்ஸனோட ரெடிகோ அப்படின்ற கார் வந்து அப்படின்னா நல்லா விற்பனை அப்படின்னு சொல்லுங்க காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ் பொறுத்துல வந்து இந்த டச்சனோட ரெடிகோ அப்படின்ற ஒரு காருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ரோட் பிளஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஆரம்பிச்சு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து ஒரு நல்ல வேரியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் வேரியன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி அவைலபிளா இருக்கு இந்த வண்டியோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது டைப் தான் வண்டியோட சீட்டிங் கப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபைவ் சீட் இருக்கா வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க த்ரீ சீர் இன்ஜின்னா வண்டியோட பீஸ் மட்டும் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அறுபத்தி ஏழு பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃபீல் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு சோ டீசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது வண்டியோட ஃபீல்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் டென் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு இருபத்திரண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காருக்கு வந்து இதுவுமே வந்து நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லுவேன் வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி போதல பாத்தீங்கன்னா மேனல் மற்றும் ஆட்டோமேட்டிக் வந்து இரண்டு விதமான டிரான்ஸ்மிஷன் அவைலபிளா இருக்கு வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பாக்கும்போது இரண்டு கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்ஃபர்டைமெண்ட் அப்படின்னு பாக்கும்போது எயிட் டஸ்கின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா போட்ஸ்பேஸ் வந்து கிடைக்குது இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஸ்டார் தான் பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி அடி வாங்கிருக்கு இந்த கார் பொறுத்தலயும் வந்து சேஃப்டி பொறுத்தல வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்து நம்ம இரண்டு இடத்துல எந்த கார் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெனால்டோட குவிட் இந்த காருக்குமே வந்து ஒரு பெரிய விளம்பரம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்தியா பொறுத்தல ரெனால்டோனத்தோட ஒரு வளர்ச்சிக்கு இந்த ரெனால்டோட கிட் அப்படின்ற காரமே வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவிட் அப்படின்ற காரம் வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹேஸ்பேக் டைப் காரா இருந்தாலும் பார்க்க வந்து ஒரு எஸ் யூ லுக்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலே வந்து பல பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த காரோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஹேஸ்பேக் டைப் கார் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாக்கும்போது சென்னையோட ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல ஆரம்பிச்சு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் வரையும் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது இந்த வண்டியோட வேரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் பதிமூணு வேரியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி அவைலபுளா இருக்கு இந்த வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது இது வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் கார் தான் அஞ்சு பேருமே பயணம் செய்யலாம் அடுத்த வண்டியோட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியிலயுமே வந்து பெட்ரோல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சிஎன்ஜிஓ இல்ல டீசல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ல கிடையாது

அடுத்த இருபத்தி லிட்டர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த விட மைலேஜ் அப்படின்னு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் கேஸ் அப்படின்னு பாக்கும்போது அஞ்சு கொடுத்திருக்காங்க வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா மேனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான இருக்கு வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இரண்டு ஏர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிஸ் கொடுத்திருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்காங்க வண்டியோட இன்டர்டைமெண்ட் அப்படின்னு பாக்கும்போது டாப் மாடலில் அடுத்த வண்டியோட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஐம்பது லிட்டர் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பாக்கும்போது டூ ஸ்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கிருக்கு அடுத்து நம்ம முதலிடத்துல எந்த கார் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாருதியோட ஆல்டோ அப்படின்ற கார் பத்தான் பாக்க போறோம் லுக்வைஸ் வந்து பெருசா ரொம்ப கிராண்டா இல்ல அப்படின்னாலும் பல பேரால் விரும்பப்பட ஒரு கார் நிறைய பேர் வந்து விரும்பி இன்னுமே வாங்கிட்டு இருக்க ஒரு கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாரதியோட ஆல்டோ அப்படின்ற ஒரு கார் பற்றி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேபிள் கார் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காரோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் ப்ளஸ்க்கு வந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரத்துல ஆரம்பிச்சு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வேரியன்ட்ல டாப் மாடல் எடுத்தலாம் அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த காரோட விலை வந்து இருக்கு இந்த வண்டியோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது மொத்த எட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் அவைலபிளா இருக்கு இந்த வண்டியோட டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா பேக் டைப் கார் தான் வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஃபைவ் சீட்ட கார்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து இந்த காரில் அஞ்சு பேர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமா உட்காந்து போலாம் அடுத்து அடுத்த டைப் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் மற்றும் சிஎஞ்சி அப்படிங்கிற வந்து இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இந்த வண்டி அவைலபிளா இருக்குது வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஏழுநூற்றி தொண்ணூறு ஆறு சி கொடுத்துருக்காங்க த்ரீ சிலர் இன்ஜின் தான் வண்டியோட பீஸ் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து நாற்பத்தேழு பிஸ் வந்து அப்படின்னா இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஒன்பது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதே நீங்கள் சிஎன்ஜி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாற்பது பீஸ் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது என்எம்எம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் வந்து கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு இருபத்திரண்டு கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் இதே வந்து சிஎஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி கிலோமீட்டர் பர் கிலோகிராம் வரையுமே பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அஞ்சு கேர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாக்கும்போது மேனல் மட்டும் தான் இருக்கு நீங்க ஆட்டோமெட்டிக் ஆனோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க ஆல்டோல வந்து ஆட்டோமேட்டிக் வாங்க முடியாது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வந்து அவைபுளா இருக்கு அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஏலஞ்சி கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்ஃபர்டைமென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் இன்ச் டஸ்கின் கொடுத்துருக்காங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி பதினேழு லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில போட் பேசு கிடைக்குது வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னா இந்த கார் பொறுத்தல பாத்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங்ல ஜீரோ ஸ்டார் தான் வாங்கியிருக்கு இதுல சேஃப்டி ரேட்டிங் பொறுத்தல வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா சொல்லுவேன் இந்த அஞ்சு காசு தான் பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபகுடைய சிறந்த அஞ்சு கார் அப்படின்னு சொல்லுவேன் இத வேற எந்த ஒரு காரமே அஞ்சு லட்ச ரூபாக்குள்ள இல்லை அப்படின்னா இதை தவிர்த்து வந்து ஒரு சில கார் வந்து இருக்கலாம் இருந்தாலுமே வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த அஞ்சு கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வர்த்தான காசாவே தெரிஞ்சது இல்லை இப்போ நான் சொன்ன காசு தருத்து உங்களுக்கு வேறு ஏதாவது காசு பிடிச்சிருந்தது இல்லை கொஞ்சம் நான் காசு எக்ஸ்ட்ரா போட்டு டாடா காசு வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த காசு கூட வந்து நீர் செய்யலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்திருக்கு அப்படின்னா சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயணப்படியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதே மாதிரி மேலும் பலத்துக்கு அது தமிழ் மொழி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்